ராஜதந்திர கடவை சீட்டுடன் தாய்லாந்தில் தலையிறங்கிய கோட்டாபய. இலங்கையில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் நடக்கும் மோசடி கடும் கோபத்தில் மக்கள். சர்ச்சைக்குரிய சீன கப்பல் தொடர்பில் வெளியான தகவல். பிரபல ஆண்கள் பாடசாலையில் சிறுவர் துஷ்பிரயோகம், படம் பிடித்து வெளிநாடுகளுக்கு விற்பனை, ஒருவர் கைது. சரத் பொன்சேகாவை உடன் கைது செய்ய வேண்டும், ஜனாதிபதியிடம் கோரிக்கை. தம்மிக பெரேராவிற்கு கிடைக்கவுள்ள சக்தி வாய்ந்த பதவி. ஆப்கானிஸ்தானில் குண்டு தாக்குதலில் மதகுரு கொல்லப்பட்டார். இலங்கையில் பாதாள உலக குழுவை வழிநடத்தியவர் துபாயில் சிக்கினார். கோட்டாபய ராஜபக்சே ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருப்பதால் 90 நாட்கள் தமது நாட்டில் தங்கலாம் என தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் டன் பிரமுத்வியான் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சேவின் விஜயத்தை இலங்கை அரசாங்கம் எதிர்க்கவில்லை எனவும், தாய்லாந்து அரசாங்கம் அவருக்கு தங்கும் வசதிகளை செய்து கொடுத்தது எனவும் டன் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோட்டாபய ஆட்சியின் கீழ் இருந்ததால் முரண்பாட்டை ஏற்படுத்தாதது என அவர் மேலும் தெரிவித்தார். தாய்லாந்துக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடாது என்று கோட்டாபயவுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் உணவு பொருட்களின் விலைகளால் பாதிக்கப்படும் பொதுமக்களிடம் சூப்பர் மார்க்கெட்டில் மோசடி நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எண்ணெய் விலை உயர்வு மற்றும் டாலரின் மதிப்பு அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் பொருட்களின் விலைகள் பெருமளவில் உயர்ந்துள்ளது. இருந்தபோதும் சீனி, அரிசி, பருப்பு, பிஸ்கட், சவர்க்காரம், பட்டர், இனிப்பு பானங்கள், பால்மா, திரவப்பால், கோழிறச்சி, முட்டை போன்றவற்றின் விலைகள் சூப்பர் மார்க்கெட்டில் நியாயமற்ற முறையில் மிக அதிகளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விசாரம் தெரிவித்துள்ளனர். இந்த விடயத்தில் சூப்பர் மார்க்கெட் பொருட்களுக்கு விலை கட்டுப்பாடு இல்லை எனவும் வர்த்தக அமைச்சரும் நுகர்வோர் அதிகார சபையும் மௌனம் காப்பதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சூப்பர் மார்க்கெட்டுகளில் முன்னர் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் அதிக விலையிலான ஸ்டிக்கர்களை ஒட்டி விற்பனை செய்ய மோசடி நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்று பகிரப்பட்டு வருகின்றது. இந்த மோசடி நடவடிக்கை குறித்து வர்த்தக அமைச்சர் அல்லது நுகர்வோர் அதிகார சபை கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீனாவின் ஜுவாங்வாங் 5 கப்பல் இன்னும் 650 கடல் மைல் தொலைவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று குறித்த கப்பல் ஹம்பாந்தோடி துறைமுகத்தை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நேற்று பிற்பகல் நிலவரப்படி கப்பல் 650 கடல் மைல் தொலைவில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்து வரும் 2 தினங்களில் ஹம்பாந்தோடி துறைமுகத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று பிற்பகல் நிலவரப்படி கப்பல் சுமார் 650 கடல் மைல் தொலைவில் இருந்ததாகவும் கப்பல் தொடர்பில் வெளியுறவு அமைச்சு மற்றும் துறைமுக அதிகார சபை ஆகியவை பணிபுரிந்து வருவதாகவும் அரசாங்க உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனா ஜுவாங்வாங் 5 கப்பல் நேற்று ஹம்பாந்தோடி துறைமுகத்தை வந்தடையும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கைக்கான சீன தூதுவரிடம் அரசாங்கம் கோரியுள்ளது. மேலும் ஹம்பாந்தோடி துறைமுக அதிகார சபையினால் இன்று குறித்த கப்பல் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலியில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையொன்றில் பல மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 9 முதல் 12 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உணவடுன மெதரம்ச சதாரத் மகாதேவாலயத்தில் படகொடக்கே வெஸ்லி கீர்த்திகுமார் என்பவரே இவ்வாறு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 23 தேதி வரை விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இந்த பாலியல் நடவடிக்கைகளை படம் பிடித்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட 9 பேரை அடையாளம் கண்டு அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அதன்படி சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவர்களை அத்துக்கிரியாவில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை பணத்தை சந்தேக நபர் கொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து காணொலி அறிக்கைகளை பதிவு செய்துள்ளது. குறித்த சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்ய சென்றபோது அவருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படுகின்றது. மேலும் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் காலியில் உள்ள பல சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் உள்ளிட்டவர்கள் அவரை விடுவிக்க தலையிட முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை கைது செய்ய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் சமாதானம் மற்றும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி மாளிகை போன்ற நாட்டின் அரசு சொத்துக்கள் கையகப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை தவிர வேறு யாரும் முக்கியத்துவ தடையாக இல்லை என அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர சுட்டிக்காட்டினார். எவரையும் கைது செய்வதற்கு முன்னர் சரத் பொன்சேகாவை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமுறை நுழைவதற்கு முன்னர் அவர்களை சுட வேண்டாம் என சரத் பொன்சேகா ராணுவத்துக்கு அறிவித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டினார். சரத் பொன்சேகாவின் தலையீடு நாட்டுக்கு இவ்வளவு அழிவை ஏற்படுத்தியதாகவும் அதனால்தான் பொன்சேகா உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக பிரீராவுக்கு பொருளாதாரம் தொடர்பான சக்தி வாய்ந்த பதவியை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு விரைவான டாலர்களை ஈட்டக்கூடிய வலுவான பொருளாதார அபிவிருத்தி குழு ஒன்று தயாரிக்கப்பட்டு அதன் தலைவர் பதவி தம்மிக பிரீராவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தம்மிக பிரீரா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. தலிபான்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அதே நேரம் பெண் கல்விக்கு ஆதரவாக செயல்பட்ட முக்கிய ஆப்கானிஸ்தான் மத குரு கொல்லப்பட்டுள்ளார். ஷேக் ஹரிமுல்லா ஹக்காடி என்பவரே ஹாபுலில் தற்கொலை குண்டுவெடிப்பில் இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. குறித்த மதகுருவை குறிவைத்து ஒரு செயற்கை பிளாஸ்டிக் காலொன்றுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் வெடிக்கச் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய அரசு முழு பொறுப்பேற்றது. ஷேக் ஹக்காடி ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தின் ஆதரவாளராகவும் ஆப்கானிஸ்தான் செயல்படும் தலிபான்களின் ஆட்சியை எதிர்க்கும் ISIS-இன் பிராந்திய துணை அமைப்பான ஹக்ராசா ஹியாஸ்திரிஸ்ட் போராளி குழுவின் முக்கிய விமர்சனமாகவும் இருந்துள்ளார். கடந்த ஆண்டு தலிபான்களை மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாட்டில் கொல்லப்பட்ட மிக முக்கியமானவர்களில் இருவரும் ஒருவர் ஆவார். இது ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிய ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய இழப்பு என்று ஒரு மூத்த தலிபான் அதிகாரி ராய்ட்டர் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார். ஷேக் ஹக்காடி இதற்கு முன்பு இரண்டு படுகொலை முயற்சியில் இருந்து தப்பியிருக்கின்றார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நதுன் சின்தக்கை எனப்படும் ஹரக்காட்டா என்பவரே இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகதூரி மாகுஷுக்கு பின்னர் துபாயில் இருந்து இலங்கை பாதாள உலக குழுவை வழிநடத்தியவர் இவர் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் கடந்த இரண்டு மாதங்களில் நடந்த பல கொலைகளை வாடகை கொலையாளிகளை பயன்படுத்தி இவரை நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் இருப்புக்கு பின்னரும் சர்வதேச காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தனது மனைவியுடன் மலேசியாவுக்கு பயணித்த போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.